ஓகே 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 கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு ஏய் நாங்களும் மாறமாடா நல்ல தள்ளி போகணும் தங்கல் காக்கா நல்ல தங்கல் தள்ளி போங்க நீங்களும் தள்ளி போங்க பேக் கலட்டணும் பேக்ல கலட்டுங்க பேக்ல கலட்டுங்க நல்ல தள்ளி போறாங்க போற போக்குல பார்த்தா டிரைவிங் சீட் கிட்ட போய் இருந்துறோம் போல இருக்குنا வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் யாழ்ப்பாணத்தினுடைய இன்னும் ஒரு பயணம் நேரம் இப்போ 3:40 ஆகுது இந்த 3:40 நாங்கள் வந்து அடுத்ததாக யாழ்ப்பாணத்தினுடைய அடுத்த இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் காரை விட்டுட்டு இங்கே இருக்கிற டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரி போக்குவரத்தில் பயணம் செய்ய போகிறோம் இங்கே வந்து பிக்மி இருக்குது இங்கே ஊபரில் தான் நீங்கள் ஊபரில் பிக்மி இருக்குது எங்கே நாங்கள் போகிறோம் இப்போ பலாலி ரோட்டில் எந்த இடம்னு சொல்லி போடுவோம் கேம்பஸ் ரோட்டில் யூனிவர்சிட்டி வீதின்னு போடுவோம் இல்லாடி கொழும்பு யூனிவர்சிட்டின்னு போடுவோம் கொழும்பு யூனிவர்சிட்டியா சாரி யூனிவர்சிட்டி கொழும்பு யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டின்னு போடுவோம் ஓகே கொழும்பு யூனிவர்சிட்டி ஓகே 10 ஆ இங்கே தான் ஆட்டோ வந்துடு 2 வந்துடு வணக்கம் எப்படி இருக்கீங்க யாழ்ப்பாணத்தில் முதல் தடவை நான் வந்து பிக்மியில் போகிறேன் அப்படி ஜஃப்னா யூனிவர்சிட்டி பக்கம் விடுங்க எப்படி ஆட்டோ பிக்மி வந்த பிறகு எப்படி இருக்கு ஓகேவா பரவாயில்ல 1000 கிடைக்குதா உங்களுக்கு கிடைக்குது ஓகே பொதுவாக ஒரு நாளைக்கு சாதாரணமாக எத்தனை 1000 கிடைக்குது உங்களுக்கு ஆ அவ்வளோதான் கொழும்பு மாதிரி தான் இருக்குது கொழும்புலேயே நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் 5000-6000 மாதிரி தான் விடுறாங்க ஆ ஓகே ஓகே ஆ காலையில் வர மற்றது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்க ஓகே 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 அந்த மாதிரி நல்லதான் அப்போ பிரச்சனை இல்லை ஈஸி ஈஸி இல்லை இல்லை இப்போ அறவங்க போகிறவங்களுக்கு கூட ஈஸி தானே இப்போ எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா அப்போ ஆ சேஃப்டி ஒரு இலங்கை அண்மை காலமா சுற்றுலா பயணிகள் வர மிகப்பெரிய அளவிலான இருக்கிற நாடுகள்ல ஒன்றா மாறி இருக்கு இலங்கையை நீங்களும் சுத்தி பாக்குறதுக்கான ஆர்வம் இருக்கும் அந்த இடங்களை எப்படி நாம போய் பாக்குறது யாரோட போய் பாக்குறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் உங்களுக்கு சிறந்த ஒரு டிராவல் பார்ட்னர் ஜொலி ஹோல்டேஸ் ஜொலி ஹோல்டேஸோட நீங்க பயணிங்க இலங்கையில் இருக்கிற மிக அழகான இடங்களை வித்தியாசமான இடங்களை நீங்க சுத்தி பார்க்கலாம் நீங்க இலங்கைக்கு பயணிக்கும் போது அவங்களை தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பயணம் போகும்போது பயன்படுத்துங்க தம்பி எப்படி இருக்கீங்க 300 ரூபாய்க்கு 10 பழம் ஓ எங்கேருந்து வருது பாகிஸ்தான் பார்த்தே நான் சொன்னேன் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் இது அங்கே பார்த்தது இங்கே இருக்குது வந்துருக்கு அந்த ஃப்ரிசல் வந்திருக்கும் இந்த கண்டெய்னரில் வரும்போது கொஞ்சம் கூலாக வச்சு கொண்டு வருவாங்க அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தியா நான் இவர் எங்கேயோ கண்டமாக இருக்குது எங்கேயோ கண்டமாக இருக்கேன் அங்கே கண்டதான் இங்கே இருக்குது இங்கே வந்து 10 பழம் 300 ரூபா விற்கிறாங்க சரியா அங்கே வந்து 60 ரூபாய்க்கு 12 பழம் தருவாங்க 60 ரூபாய்க்கு 12 தருவாங்க நான் காட்டியிருக்கேன் வீடியோவில் இதில் கச்சான் இது வந்து ஜம்போ கச்சான்னு சொல்லுவாங்க தானே இது எவ்வளோ கிலோ 500 ரூபா பரவாயில்ல 500 ரூபாய்க்கு ஓகே தான் அப்பா எனக்கு கொழும்பு கூட இங்கே மலிவு தான் நான் தான் பார்த்தேன் இப்போ 300 ரூபாய்க்கு 10 விற்கிறாங்க நான் நினைக்கிறேன் அங்கே வந்து 100 ரூபாய்க்கு 1 பழம் தான் என்ன காரணம் எனக்கு எப்படி என்ன மாயமண்டே எனக்கு தெரியாது உண்மையா ஓகே வந்தாச்சு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் சாதாரணமாக வந்து கொழும்புலையும் இதே மாதிரி தான் 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபா தான் எடுக்கிறாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது மாற்றம் இல்லை 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம் 2.8 அப்போ 290 ரூபா 3 கிலோமீட்டர் வந்தால் 300 ரூபா வந்திருக்கும் இது வந்து எந்த ரோட் இது பலாலி ரோட்டா அப்போ யூனிவர்சிட்டி ரோட்டான்னு சொன்னேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கவனுக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி தெரியுது இல்லை ரோடு திருநெல்வேலி சரி அது திருநெல்வேலி சந்தி பலாலி ரோடு பலாலி ரோடு ஓகே அது உள்ளே போனால் தான் கேம்பஸ் கேம்பஸ் வா அங்கே போகும்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ சப்ஸ்கிரைபா எப்படி சப்ஸ்கிரைபர் பார்த்தியா என்ன பேர் தர்சன் என்ன செய்றீங்க ஸ்கூல் படிக்கிறீங்களா சைக்கிளாக ஓடுவீங்களோ ஆ அப்பாட சைக்கிளா அப்பா என்ன செய்கிறாரு பேங்கில் வேலை செய்கிறாரு அப்பாட சொல்லுங்கள் நல்ல நல்ல ஒரு மவுண்டன் பைக் ஒன்று வாங்கி தாங்க பேங்கில் தானே வேலை செய்கிறீங்க நல்லா இருக்கு சைக்கிள் பக்கத்தில் இருக்கீங்க ஓகே ஆ கவனம் சைட்டில் சைட்டால் போங்க சரியா பாய் பாய் தேங்க்ஸ் வீட்டை கேட்டால் சொல்லுங்கள் ஓகே வணக்கம் ஷூ எல்லாம் போட்டிருக்காங்க
எவ்வளோ இருக்கும்? ஆண்கள் பெண்கள் சிறுவர்களுக்கான பாதணிகள் மலிவு விலையில். ஏய் பாரமே இல்லை, ஆ பாரமே இல்லை. கேள் எவ்வளோ உண்டு? உடைச்சிடாத. 3000? ஏ ஏங்குற, அது விலை தான். இப்போ இப்படி ஏங்க கூடாது. 3000 ரூபா வரும். ஏன்னா நான் பார்த்துட்டே நினைச்சேன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாரமும் இல்லை, பாரமே இல்லை. பாருங்க, அந்த ஷூ இதே இல்லை. 3000 ரூபாய்க்கா? 3000 ரூபாய்க்கு தரலாம். அவர் நம்ம வாங்க போகிறோம்னு நினச்சிட்டாரு, அதனால் அவர் 500 ரூபா குறைச்சிருக்காரு. நீங்கள் வாங்க மாட்டேங்கன்னு சொல்லி 4000 சொல்லியிருப்பாரு. நம்மளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கும். குவாலிட்டி குவாலிட்டி இது ரோட்டில் போட்டு விற்கிறது குவாலிட்டி இல்லைன்ற இல்லை இல்லை. நீ எல்லாருமே நினைக்கிறது வந்து ரோட்டு கடைகளில் போட்டு விற்றா அது கொஞ்சம் லோக்கல் குவாலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ரோட்டில் போட்டு விற்றான்னு நீங்கள் ஷோரூமில் போய் வாங்கினா எல்லாமே ஒரே தான், எல்லாமே ஒரே இதில் தான். ஆனால் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் விலை வித்தியாசம் வரும். அங்கே ஏசியில் போட்டு அங்கே வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் இதில் தான் எடுப்பாங்க, உங்கள்ட்ட தான் எடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, இங்கே கொஞ்சம் 500 ரூபா குறைய இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சேலில் விற்கிறபடியா மற்றபடி தயாரிப்பு ப்ரொடக்ட் எல்லாமே ஒரே நிறுவனம் தான். சில பேருக்கு வராங்க அந்த பார்த்தீங்க. ஓகே வார வார. ஏய் வடையெல்லாம் இருக்கு. ஓ கிழங்கு பொரியெல்லாம் வச்சுருக்காங்கப்பா. பொட்டேங்க சின்ன வடை. கடலை கடலுக்கு எதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கு. சுண்டல் அது அங்கே சுண்டல். ஆ ஓகே. இது பருப்பு கிழங்கு பொரியல் பஜ்ஜி சிப்ஸ் இருக்கு. மரவள்ளி இருக்கு. அது வடை. வடை சின்ன வடையா இருக்கு? இது குட்டி வடைன்றது. அங்க அதுவும் வடை. அது வடை இல்ல, அது வந்து தம்பி அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? சம்பல் வடை. சம்பல் வடை. சம்பல் வடையா? வடை தான் வந்து பாரு. வடை 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 சின்ன வடை. முதல் வந்து இதுக்குள்ள மாசி வடை வைப்பாங்க. மாசி இருக்கும் இதுக்குள்ள, எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வடையோட சைஸை பார்க்க தான் எனக்கு வந்து இதுக்குள்ளே ஒரு 10 வடை போடணும்னா சாப்பிட்றதுக்கு பாவம் சாப்பிட ஒரு வழி இருக்கு. மிளகா தம்பி, மிளகா பொரியல். மிளகா பொரியல் உப்பு போட்டு பிடிச்சிருக்காங்க. உரைப்பும் உப்பு நல்லா இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி நல்லாகும். இந்த குழம்புக்கு நல்லாகும். என்ன குழம்பு போடுறோம், என்ன என்ன மிக்ஸ் பண்ணதுன்னா நல்லா உரைக்குது. ஓகே இப்போ வந்து நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு பஸ் அந்த நாங்கள் போன வீடியோவில் பார்த்தோம் அந்த வேன், பஸ் மாதிரி இருக்கிற வேன். அது பஸ் என்னன்னு சொல்லுவோம் நாம? பஸ் இங்கே மினி மினி வேன் மினி பஸ் அதில் போகிறோம். இங்கே ஒரு விஷயம் நான் கவனித்தேன், இந்த ரோடுன்ற அகலம் வந்து கொஞ்சம் குறைவு. இவ்வளோ வாகனம் அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. நிறைய பைக் போகுது, நிறைய வாகனங்கள் போகுது, நிறைய பெரிய பெரிய வாகனங்கள் போகுது, கண்டெய்னர் போகுது, பஸ் போகுது, எல்லாமே போகுது. ஆனால் இந்த ஒரு வாகனம் வந்து போகிறதுக்கான அந்த விளைவுபடி மட்டும்தான் இருக்குது. இந்த ஓவர்டேக் பண்ணியெல்லாம் போகிறதெல்லாம் பயங்கரம். கொஞ்சம் கவனமாக தான் வாகனம் ஓடணும் இந்த பக்கம். என்னது எங்கே போகுது? பின்னுக்கு ஒரு வாகனம் பஸ் வருது போல. கிட்டத்தட்ட நான் ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு போறேன் இந்த பஸ்ல. 25-30 வருஷம் இருக்கும் தம்பி. தான் எவ்வளோ தம்பி யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகிறதுக்கு? தம்பி எவ்வளோ யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகிறதுக்கு? 40 ரூபா. 40 ரூபா தம்பி கொடு காசு. 40 ரூபா மாதிரி இருக்கா? இல்லை இதுக்குள்ளே இருக்கு. ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கே போகிறீங்க? அப்படியா? சொந்த இடம்? சொந்த இடம் இளவாலை. ஓகே ஓகே. ஆ ஆ ஓகே ஓகே. ஆ ஓகே ஓகே. நல்லா தான் இருக்கு.
இந்த பக்கம் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியோட சரியான கிரவுட் இந்த பக்கம். ஆ ஓகே ஓகே ஓகே. அதான் அவ்வளவு வேகமா போறாங்களோ. டெய்லி போவீங்களா? டெய்லி போவீங்க. காலைல போய் என்னது? டெய்லி இப்படி நைட் தான் போவீங்க. அங்கடே இருக்கீங்க. அக்கா அங்கல பின்ன டெய்லி அக்கா காலைல இங்க அக்கா நீங்க நல்லா டெய்லி போங்க. நல்லா டெய்லி போங்க. ஃபாஸ்ட் டெய்லி போங்க. கண்டக்டர் பாருங்க அவ்வளவு கஷ்டப்படுறாரு. எவ்வளவு கஷ்டப்படுறாரு. நல்லா போங்க. இந்த தீயா வேலை செய்யறன்றது தான். பேக்க கலட்டடா. போறது நல்லா தங்களை தள்ளிப்போங்க நீங்களும் தள்ளிப்போங்க பேக்க கலட்டுவணும் பேக்கில் கலட்டுங்க பேக்கில் கலட்டுங்க நல்லா தள்ளிப்போனாங்க அக்கா தங்களை அடியோ நல்லா தள்ளிப்போங்க நல்லா தள்ளிப்போங்க நல்லா அக்கா பேக்கில் கலட்டி கொண்டு வருங்க எனக்கு பேக்கில் மிதக்க கிடக்கணும் இங்கே அக்கா நீங்கள் சின்ன இதில் அண்ணன் கொஞ்சம் பத்து ரூபா இருக்கா திரும்ப உள்ளுக்கு உள்ளுக்கு உள்ளுக்கா திரும்பி அக்கா செலவா வடிவேல் மாதிரி கண்ணாடி ஓடி வெளியே அப்படியா இன்னும் இருக்காங்க இந்த பரவாயில்ல அந்த அந்த பக்கம் வரையில தம்பி பயங்கர ஓகே இருக்குடா ஏறுங்க 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 குயிக்கா இருங்க நல்லா இருக்கீங்களா அதுல இருந்து போயிடும் தம்பி காசு கொடுத்துட்டியா கொடுத்துட்டியா கூடவே கொடுத்துருக்காரு சாரி 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 இதோட இறங்கி நான் ஓடிடுறேன் ஓகே பா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே பாய் பாய் அந்த நாளில் ஸ்கூலுக்கு போன ஞாபகம் வருது ஊரில் எல்லாம் இந்த மாதிரி இப்படி நெருக்கப்பட்டு போன அந்த ஞாபகம் தான் வந்துச்சு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு பயணம் இந்த பஸ்ஸில் பயணம் போயிருக்கேன்னா எத்தனையோ வருஷம் எனக்கு வருஷ கணக்கு ஞாபகம் இல்லை குறைஞ்சது 25 வருஷமாக இருக்கும் அதுக்கு முதல்ல போன ஞாபகம் இருக்குது இப்போ போயிருக்கேன் நல்லா தான் இருக்குது பார்க்குறாங்க திரும்ப இது வந்து ஆரிய குளம் வந்து ஆரிய குளம் ஆரியர் காலத்தில் இந்த குளம் வந்து கட்டப்பட்ட குளம் மிக மிக பழமையான ஒரு குளம் இதை வந்து இப்போ கிட்டத்தட்ட அபிவிருத்தி செஞ்சுருந்தாங்க ஆனால் இன்னும் வேலைகள் எதுவுமே வந்து இல்லை அதாவது இதில் அந்த போட் சர்வீஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை காணலை ஏன்னென்னு தெரியலை நல்லா இப்போ அபிவிருத்தி செஞ்சு அப்படியே இருக்குது இன்னும் அதை சரியாக பாவிக்கலைன்னு நினைக்கிறேன் ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு முதல் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல வரும்போது இந்த மாதிரி இருக்கலை அப்படியே நிறைய குப்பைகளும் கூலங்களுமாக இருந்தது ஆனால் இப்போ அபிவிருத்தி செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு பழமையான ஒரு விஷயத்தை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க ஆனால் இதை ஒரு சுற்றுலாத்தலமாக பாவிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்தில் பாவிச்சா நல்ல நிறைய பேர் இங்கே வந்து யாழ்ப்பாணம் சுற்றி பார்க்க வரும்போது இந்த மாதிரியான பழமையான விஷயங்கள் பழமையான இந்த குளங்கள் பழமையான விஷயங்களில் வந்து நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வந்து மக்களுக்கு விருப்பம் அந்த மாதிரியான விஷயத்தை செய்தால் நல்லாயிருக்கும் இப்போ நான் இருக்கிற யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு வித்தியாசமான அழகான ஒரு கிராமம் இப்போ இங்கே வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது நிறைய கிராமங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன்னு ஆனால் இந்த கிராமம் வந்து அந்த பாரம்பரிய முறைகள் இங்கே இன்னும் இருக்குது வீட்டுக்கு வெளியே இருந்து கதைக்கிறது மாலை நேரத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து கதைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து என்ன தான் சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் வைபர் இந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் கூட அந்த பழைய தொடர்பு அப்படின்றது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது பக்கத்து வீட்டுக்கு நமக்கும் என்ன உறவு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த தலைமுறை வந்து அப்படியே தவற விட்டுட்டு அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் ஆலமரத்திலேருந்து கதைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குருநகர் கிராமத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நகரம் இந்த இடத்தை வந்து பார்க்கும்போது வரும்போது ஆட்டோவில் வரும்போது
அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பின்பக்கம் அந்த கடற்கரை, இங்கே பார்க் பண்ணியிருக்கிற இந்த படகுகள், இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு யாழ்ப்பாணமாக இது நம்ம இலங்கையாக இது அப்படின்ற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்த உடனே டவுன்லேருந்து நகரத்துலேருந்து 2-3 கிலோமீட்டர் தூரம் தான் குருநகர் அப்படின்ற கிராமம். இந்த கிராமத்தில் எல்லா மக்களும் வந்து மீன்பிடி தான் அவங்களுடைய பிரதானமான தொழில். அந்த மீன்பிடி தொழிலை வைத்துக்கொண்டு இந்த கிராமம் அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த ரோடுகளுக்கெல்லாம் இந்த என்ன சொல்கிறது அந்த டிசைன் பண்ண கற்கள் பதிச்சிருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே வித்தியாசமான கலராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது. வீடுகளில் என்ன சொல்கிறது பெயிண்ட்டு கோயில் மாதிரி இருக்குது சில வீடுகள் பாருங்கள். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. வித்தியாசமான ஒரு கிராமம். இந்த வீட்டின் டிசைன் பாருங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்கேன்னு மஞ்சள். அதில் கேட்டில் எப்படி டிசைன், கேட் டிசைன். குப்பை போடுறதுக்கு அப்படி ஒரு கூடாரம் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. போட்ட குப்பைன்னா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போடுறதுக்கு பிளாஸ்டிக் பெட்டிகள் தயவு செய்து பயன்படுத்திய பொருட்களை இங்கே போட சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய செய்து வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த சர்ச்சால் செய்து வச்சுருப்பாங்களா இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மதிலில் எப்படி அதை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா நினச்சிருந்தா அதுக்கு பெயிண்ட்டை பண்ணிட்டு விட்டுருக்கலாம். பழங்களுடைய அந்த படங்கள் இது மாதிரி எவ்வளோ அழகாக செய்திருக்காங்க பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி ஒரு அழகான கிராமம் இருக்குது. ரெண்டு சைட்லேயும் வீடுகள், ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. பா எப்படி வா எப்படி அழகாக வச்சுருக்காங்க. சின்ன 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 தான் வீடுகளாக இருந்தாலும் அப்படி அழகுபடுத்தி வச்சுருக்கேன். எப்படி என்ன இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கம் போகலாம் தானே? ஓகே ஓகே. ஆ நன்றி நன்றி பாய். கரும்பு மரம் வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னுக்கே. கரும்பு மரம் ஷா எல்லாம் வளர்ந்தா இருக்குது. மரம் தான் நல்லா இருக்கீங்களா? தெம்பில் தென்னை மரம் ஒரு சின்ன இடத்துலையே, ஒரு சின்ன இடம் தான். அதில் வந்து 3 தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் காய்ச்சி வர இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு அழகான கிராமம், உண்மையிலே ஒரு அழகான கிராமம்டா இந்த கிராமம். பார்க்க குருநகர் இந்த கிராமத்தை வந்து சுற்றுலா பயணிகளே வந்து சுற்றி பார்க்கலாம் போல இருக்குது. ஒரு பழமையான ஒரு பழமையும் புதுமையும் சேர்ந்த ஒரு கிராமத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த கிராமம் 100% சொல்லலாம். வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கலா? ஒரு ஏரியாவை சுற்றி பார்க்கலாம் வந்து. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க, நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வெளியில் வந்து இருந்து கதைக்கிற இந்த முறம் வந்து பக்கத்து வீடோடு சேர்ந்து இந்த கதிரையில் இருந்து கதைக்கிறது, நான் முதலே உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து நிறைய இடங்களில் நிறைய வீடுகளுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் கதிரைகள் இருக்குது. அதான் வெளியில் வந்து கதைப்பாங்களா இருக்கும், இந்த வீட்டுக்காரங்களும் கதைப்பாங்களா இருக்கும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்கள் அம்மா நீங்கள் மகளில் ஆ அம்மாவுக்கு பேர் என்ன? ஓ என்ன வயசாகுது? 89 வயசாகுது. ஓ எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம், என்ன செய்றீங்க, என்ன செஞ்சீங்க, முதல் வேலை செஞ்சீங்களா? இல்லை வீட்டோட தான். என்ன சாப்பிட்டீங்க? 89 வயசாகுது. எப்போ பிறந்த நாள் உங்களுக்கு? மாசி 26 தை மாசி 3rd மாதம். ஆ ரெண்டாம் ஆ தை மாசி மணிக்கும் 2rd மாதம். 2rd மாதம் 26ஆம் தேதி. நான் கொழும்புலேருந்து வரேன். சும்மா உங்களை கிராமத்தை பார்க்க வந்தேன். அழகா இருக்கு, அதான் பார்க்க அழகா இருக்கு. அப்பாவும் இருக்கிறாரு, அப்பாவுக்கு 93 வயசான். கையில் என்னாச்சு, என்ன நடந்தது? கா அப்படியா? வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடுகள் தான், ஆனால் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அந்த அளவாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. எவ்வளோ சுத்தமாக பாதையை வந்து கூட்டி பெருக்கிறாங்க பாருங்கள். ஒரு தூசி கூட இல்லை, ஒரு ஒரு குப்பை கூட இல்லை, அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. ஃபோனில் டிக்டாக்ல வரோ இல்லை 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 இது ஓகே இது ஓகே இல்லை இல்லை ஓகே 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 பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு வந்தேன்.
உங்களை வீட்டில் கூப்பிட்டு பிளேன் டீ குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ தாங்க, அதோட தொதல் தொதல்னு செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து தொதல் வந்து இப்படி நாம் ஊரில் செய்வோம், அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்லா கருப்பாக நல்லா அப்படியே திக்காக இருக்குது. ம், இது வந்து தேங்காய் பால், மாவு, சீனி, சர்க்கரை, சர்க்கரை, பயறு, ஏன்னா பயறு போட்டிருக்கீங்க. சவரிசி, சவரிசி வறுத்துட்டு போடுவீங்க. ஆ பயறும், பயறும் சவரிசி, பயறு இதெல்லாம் போட்டு நிறைய நேரம் கிண்டணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு ரெண்டு மணி நேரம் கிண்டணும். கிண்டா தான் வந்து இந்த இந்த அளவுக்கு வரும், இந்த பதத்துக்கு வரும். குடும்பத்தில் இருக்கின்றவருடைய முகங்கள் பாடி போய் அமைதி இழந்து சந்தோஷம் இழந்து என்னுடைய பெற்றோர்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதை இந்த வழியிலே நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம் தாயே. இன்று எங்களுடைய துணிகளை நான் வந்து பார்த்த, அதாவது யாழ்ப்பாணத்தில் பார்த்த அழகான ஆச்சரியமான கிராமங்களில் இந்த குருநகர் கிராமம். ஓகே, இந்த கிராமத்தை சுற்றி பார்த்தாஜி ஆர்ஜி சந்திர வீல யூடியூப் சேனல், ஆர்ஜி மீனகா ஃபேஸ்புக் பேஜ், ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.